குருவுக்கும் குருமார்களுக்கும் ரொம்ப வணக்கம், நன்றிகள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் யூடியூப் மூலமா தான் பார்த்துட்டு இங்க வந்தேன். நிறைய வந்துட்டு ராஜஸ்டருடைய சேனல்ஸ் பார்த்துட்டு யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம குரு அவருடைய வீடியோஸ் நிறைய பார்ப்பேன், பட் அது எனக்கு ஒண்ணுமே புரியாது. நிறைய இந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய ஜாதகம் எல்லாம் போட்டு கட்டுவாரு, அம்பானியுடைய ஏன் அவங்க எல்லாம் எப்படி இவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு நான் பார்ப்பேன் ஆர்வத்துல. அவங்களுக்கு மட்டும் ஜாதகம் எப்படி இருக்கு, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். பட் அது எனக்கு புரியல. பட் அது நிறைய பார்த்து 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 அப்புறம் சம்பத் சாருடைய வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். அது பார்த்துட்டு அவர் சொல்லுவாரு, குதி எது எது கே எது நடக்குது எல்லாம் செய்யா குதிக்கணுமா, கிணத்துல குதியா குதி அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க அசிஸ்டன்ட் எடுத்தாரு. எடுத்த உடனே நான் வந்துட்டு எனக்கும் எங்களோட ஹஸ்பண்ட்க்கும் பார்க்கணுன்றதுக்காக தான். அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹார்ட் பேஷண்ட்டு, பைபாஸ்லாம் ஆயிட்டு, சுகரால வந்துட்டு ஃபிங்கர்ஸ்லாம் எடுத்துட்டு வீட்லயே தான் இருப்பாரு. எல்லாமே நான் தான் உட்காந்துட்டு ஏர்னிங்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸ் டியூஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு வைண்ட் அப் ஆன மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஏன் இப்படி வருமானமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, பசங்க வேற ஃபீஸ் கட்டணும், எல்லாமே பொறுப்பு இருக்கும்போது கொஞ்சம் கடன் வாங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது தான் சரி இவர்கிட்ட நம்ம போய் கேட்கலான்னு போது தான் அவரு நீங்களே படிக்கலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு, இப்போ வந்துட்டு கிளாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூலை மந்த் தான் கேட்டேன். ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் என்னுடைய ஜாதகத்தையே பார்க்கும்போது தான் எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்கு. சூரியன் அதாவது இந்த லக்னம் வந்துட்டு சிம்ம லக்னம், சூரியனும் 10, நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நட்சத்திர அதிபதியும் 10, அதே மாதிரி வந்துட்டு செவ்வாய் சனியும் 12. எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா பெர்ஃபெக்டா இருந்துச்சு. இதுக்கப்புறமா தான் ஓகே, இது நம்மளுடைய வினைப்பயன், நம்மளுடைய ஜாதகம் சரியில்லாத போது அதுக்கு நம்ம சைலண்டா தான் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல், பணம் இல்லாத போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல சண்டை எல்லாமே ஆரம்பிச்சிடும். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கு. இதுதான் எனக்கு பிபி எல்லாம் இல்லாம அமைதியா, அவருக்கும் டென்ஷன் இல்லாம, பசங்களுக்கும் டென்ஷன் இல்லாம அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப அமைதியா வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த கடந்த ஒரு மாசமா. அதுக்கப்புறமா என் கால் வலி வேற வந்துருச்சு. அப்பவும் பார்த்தேன் 12ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறதால ஓகே அது கால் பிரச்சனை இருக்கு. அதுக்கு நான் விரையம் கிட்டத்தட்ட ஒரு 15,000 செலவு பண்ணியிருந்தேன். அதுவும் அது கரெக்டாவே பொருந்தி வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப எல்லாமே வீட்டுல அமைதியாவும் சந்தோஷமாவும் இருந்துட்டு இருக்கோம். காலையில எழுந்திருக்கிறது, அப்பதான் காலேஜ் போறது ஸ்கூலுக்கு போறதுலாம் கொஞ்சம் பிஸி. அந்த 6:30 வரையும் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட போய் சமைச்சு பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா கிளாஸ் அவருக்கும் வந்துட்டு நர்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இது பண்றதுக்குள்ள எனக்கு ரொம்ப அந்த 8:30 வரையும் போகும்போது இதுலயே போட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பேன். லவுட் ஸ்பீக்கர் போட்டுட்டு என்ன எதனா மிஸ் பண்ணிட போறோமோ அப்படின்றதுக்காக கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் எல்லா டீச்சர்ஸும் இன்ச் பை இன்ச்சா வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கிளாஸும் நல்லா இருந்தது. கர்மா கிளாஸும் சரி, ஒன்னு கூட நான் மிஸ் பண்ணாம, எப்படியா இருந்தாலும் டிராவல்ல இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி மிஸ் பண்ணாம பண்ணிடணும். ஆனா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த 8:30 கிட்டுக்கிட்டு பேட்டரி லோ ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுக்கப்புறமா தான் நேத்தும் வந்துட்டு என்னால நான் லேட்டா தான் பார்த்தேன், 11 o'clock இருக்கிறது. இன்னைக்கு எதனா இருக்குதான்னு பார்க்கும்போது கரெக்டா இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு சாரியும் நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி இன்னைக்கும் நான் பேசுறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் 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 போயிட்டே இருக்கும், அதுக்குள்ள எனக்கு பேட்டரியும் டவுன் ஆயிடும், அது வந்துட்டு சார்ஜ் பண்ணி பேசவும் முடியாது. இன்னைக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ், குருமார்களுக்கும் குருவுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ மேம்.